அப்ப அவர்களுக்கு என்ன பெயர்னா, இழிவை காட்டும் பெயர்களை வைக்க வேண்டும். அதை நான் சொல்லுவதை விட படித்து காட்டால் சரியா இருக்கும். பிராமணனுக்கு மங்களத்தையும், சத்திரியனுக்கு பலத்தையும், வைசியனுக்கு பொருளையும், சூத்திரனுக்கு தாழ்வையும் காட்டுகிறதான பெயரை இட வேண்டும் என்பது. பிராமணனுக்கு சர்மா என்பதையும், சத்திரியனுக்கு வர்மா என்பதையும், வைசியனுக்கு பூபதி என்பதையும், சூத்திரனுக்கு தாசன் என்பதையும் தொடர் பெயராக வைத்துக் கொள்ளலாம். சொல்லியிருக்கான் பேர் வைக்கிறது கூட எப்படி வச்சுக்கலாம், நமக்கு என்ன தாசன்னு பின்னால வச்சுக்கலாம், அவனுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்ற பொருள், இன்னாருக்கு அடிமைன்னு சொல்லிக்கலாம், பாரதிக்கு அடிமை பாரதிதாசன் வச்சுக்கிட்ட மாதிரி. ஒரு வீரம் பேசிய, சுயமரியாதை பேசிய கவிஞர் கூட அப்படி ஒரு பெயரை வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அவருக்கு என்னன்னு தெரியாது, நாம் கோயிலுக்கு போறோம், கோவிலுக்குள் நம்பிக்கையோடு போகிறவர்களை யாரும் கும்பிட போனா தடுக்கிறது இல்லை, ஆனால் சில பேர் போனா ஒரு இடத்துல நின்னுக்குவாங்க. அடுத்தவன் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போலான் இருப்பான், காசு இருக்கும் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போவான், ஐயரு காசு கொடுத்துட்டு கூட நல்லா பார்க்கலான்ட்டு போவான். யாரும் அந்த கருவறைக்குள் நுழைய துணிச்சல் வந்தது இல்லை யாருக்கும். அங்க தடுப்பதற்கெல்லாம் காவலாளி போட்டுலாம் தடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் விட்டுருவாங்க, யார் வேணாலும் போலான்னு. எப்போதாவது யாராவது தடுத்து நாம் நின்றுருக்கோம்னா நாமே முடிவு பண்ணிட்டோம் நாம போகக்கூடாது. மனு தர்மத்தை படிச்சவன் இல்லை, யாரும் போக மாட்டார்கள். ஏன், நம்மை அறியாமல் நம் மூளைக்குள் அந்த செய்திகளை பதிய வைத்திருக்கிறார். நாமெல்லாம் மனு தர்மத்தை படிச்சதில்லை, ஆனா பேர் அப்படித்தான் நம்ம பெரியவங்க எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, என்ன பெயர்னே தெரியாது. அப்படி நம்முடைய அரசர்கள் காலத்திலே கூட, அரசர்கள் எல்லாம் தொடக்க காலத்தில் மூவேந்தர்கள் எல்லாம் பேர் எல்லாம் வச்சிருந்தாங்க. நெடுஞ்செழியன், சேரன் செங்குட்டுவன், சேரலாதன், எல்லாம் பேரெல்லாம் அழகான தமிழ் பெயராகத்தான் வைத்திருந்தார்கள். அதெல்லாம் ஆரியர்கள் வந்து நமக்கெல்லாம் பெரிய சோழ பேரரசன், நமக்கெல்லாம் பெரிய மரியாதையை வாங்கி கொடுத்தவன், தஞ்சை பெரிய கோயிலை கட்டினால்லாம் புகழ்வோம், ராஜராஜன் முதல்ல சமஸ்கிருதத்து அடிமையாகி நம்மையும் அடிமையாக்க வைத்ததில் தொடக்கம் அங்கதான் தொடங்குச்சு. அருள்மொழி தேவன் என்ற அழகான தமிழ் பெயரை கொண்டவன் ராஜராஜனாக மாறினான். அதுக்கு அவனுடைய உண்மையான பெயர், இயற்கையான இயற்கை பெயர், அவனுக்கு இயற்பெயர் அருள்மொழி தேவன். அருள்மொழி தேவன் தன்னுடைய பெயரை ராஜராஜன் மாத்திக்கிறான், அவனுக்கு பெருமை, இப்படி வச்சாதாங்க பெருமை என்று அவன் கருத தொடங்கினான். அவனை பார்த்து நம்மெல்லாம் கத்துக்கிட்டான், அவர் தலைவர் பண்றாரு, அரசர் பண்றாருன்னா இப்ப பின்பற்றி செய்வதை போல அப்படி செய்தார். அந்த அடிப்படையிலே தான் பல பெயர்கள் மாறியது, வடமொழியானது. சரி, வடமொழியானா கூட பரவாயில்ல, ஏதாவது நமக்கு பொருள் தெரியுமா, எப்படி நாம் நிற்பதற்கான காரணம் தெரியாத மாதிரி பேருக்கு பொருளும் தெரியாது, கேவலமான பொருள் உள்ள பெயர்கள்லாம் வச்சுட்டு இருப்போம். நீ யார்கிட்டயாவது போய் லிங்கம் என்றால் என்ன என்று புராணத்தை படித்து கேளுங்கள், அப்புறம்தான் மகாலிங்கம் பூதலிங்கத்துக்கெல்லாம் பொருள் தெரியும் நமக்கு. அதை கூட விட்டு விடுங்கள், அதை விட சில கேவல பெயர்கள் நமக்கு அர்த்தம் தெரியாது. இப்போ வந்து நவநீத கிருஷ்ணன் என்று பெயர் வைக்கிறார்கள், தமிழில் அதுக்கு என்ன பொருள் என்றால் வெண்ணெய் தின்கிற கண்ணன் என்று பொருள். நவநீத கிருஷ்ணன்னா வெண்ணெய் தின்கிற கரியன் அர்த்தம், கிருஷ்ணன்னா கருப்பன் அர்த்தம், இருளன் என்று பொருள், வெண்ணெய் தின்கிற கண்ணன் அவ்வளவுதான். நவநீத கிருஷ்ணன் அந்த பொருள், வெறும் நவநீதம்னு வச்சா என்ன பொருளுங்க, வெண்ணன்னு அர்த்தம். நிறைய பேர் அப்படி பேர் வச்சுக்கிறோம், யாராவது பேர் வச்சுக்கோமா, கோபம் வந்தாட்டே வெண்ணன்னு திட்டுறது உண்டு, ஆனா பேரே வச்சுக்க, ஆனா நமக்கு பொருள் தெரியாது. விசாலாட்சி என்ற ஒரு காலத்தில் பெயர் இருந்தது, அகலமான கண்களை உடையவள்னு பேரு, விசாலாட்சி விசாலமான கண்களை உடையவள், மீனாட்சி என்றால் மீனை போன்ற கண்களை உடையவள், அகலமான கண்களை உடையவள், தடங்கயர் கண்ணி என்று தமிழ்ல வைக்கிற மாதிரி. இப்ப விசாலின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு நமக்கு தெரியும் கண்ணதாசனுடைய பொண்ணு, அகலமான கண்களை உடையவன்றது விசாலாட்சி, வெறும் விசாலின்னா என்ன அர்த்தம், அகலமானவன் அர்த்தம், என்ன குண்டின்னு அர்த்தம், அதுதான் அர்த்தம். நமக்கு பொருள் தெரியாத வைத்துக் கொண்டிருக்கிறோம், அப்ப தமிழில் வைத்துக் கொண்டால் பொருள் தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். வேற ஒண்ணு சொல்ல, தமிழில் இருந்தால் பொருள் தெரிஞ்சு வைக்கலாம், தெரியாம வைக்க வேண்டியதில்லை. பூவராகன் அப்படின்னா நிலத்துல தெரிகிற பண்ணின்னு அர்த்தம், அதைத்தான் வைத்திருக்காங்க நிறைய பேர், பேர் கடவுள் பேருங்கன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா பன்றி அவதாரமாக போய் கடல்ல வச்சிருந்த பூமியை எடுத்துட்டு வந்தாரா, நாமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் கதைய, டே கடலுக்குள்ள இருந்ததுன்னா மீனா போலாம், திமிங்கலமா போலாம், முதலையா போலாம், எடுத்துறதுக்கு வசதியா இருக்கும், பன்னியா போய் எப்படி எடுத்து வரணும்னு நம்ம யாரும் கேட்டதில்லை. அவன் சொன்னா நாமும் நம்பிக்கிட்டோம், படம் போட்டு வச்சிருப்போம், அந்த கொம்புல வந்து பூமி இருக்கிற மாதிரி படம் போட்டு வச்சிருப்போம், அவர் தான் போவராகும்.
இப்படியெல்லாம் பேர் வச்சுக்கிறதுக்கு மாறாகத்தான் தமிழில் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்புறம் கொஞ்சம் பேர் பெயர் வச்சாங்க, மாத்தி கொண்டாங்க தங்க பேரை. சாமிநாதன் என்று இருந்தவர் அண்ணல் தங்கோன்னு பேரை மாத்தினார். வேதாச்சலம் மறைமலை அடிகளானார். இப்படி நிறைய பேர், சூரியநாராயண சாஸ்திரி, பரிதிமார் கலைஞர்னு மாத்திக்கிட்டார். அதெல்லாம் நாம் படிக்கிறோம். ராமையா நடிஜாப்பெல்லாம் சொல்லுவோம். ஆனா பெயர் மாறியதே தவிர அதுல செய்தி மாறல. அண்ணல் தங்கோன்னா என்ன, சாமிநாதன் என்னலாம், கடவுளுக்கு துணையாக இருப்பவன் என்றுதான் பொருள். எப்படி இருந்தாலும் அதுதான் பொருள். கந்தசாமி என்பவர் இறைன்னு மாத்திக்கிட்டாரு, லட்சுமி என்பவள் திருமகள்னு மாத்திக்கிட்டா அது ஒன்றும், அந்த புராணத்தில் உள்ள சிந்தனைகள் அப்படியே இருக்குது. மொழி வேணா தமிழ், பெரியார் சொல்லுவார். கடைசியாக அவர் 72 மாநாட்டில் பேசுகிற போது கலைஞரை பற்றி கொஞ்சம் அவர் கோபமாக பேசுறார். ஓடாத தேரை ஓட்டுனே அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கோபம், என்ன நம்ம ஆளுங்க வந்து என்ன மாறி இருக்குது. ஆமாம், பக்த வச்செல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணா நம்ம கருணாநிதி குடமுழுக்கு பண்ணுறாரு, அவ்வளோதானே வித்தியாசம்னார். பேர் தமிழ்ல இருக்கு, அவ்வளவுதான். செய்தி அதே தான், முட்டாள்தனம் நடக்கு தொடர்ந்து. அவர் கும்பாபிஷேகம் பண்ணார், இவர் குடமுழுக்கு பண்றாரு, அவ்வளவுதான வித்தியாசம். பெரியார் அப்படி பெயர் மாற்றுவதில் நமக்கு பயன் இல்லை. பெயர் தமிழில் இருக்க வேண்டும் என்பது நமக்கான சிந்தனைகளையும் கொடுக்க வேண்டும். அப்ப வெறும் தமிழில் இருந்தால் மட்டும் போதுமானா, பெரிய பேர் பெரியாரோ, பெரியார் இயக்கம் வச்ச பேர்லாம் வேற பேரும் வச்சிருக்காங்க. பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல பேர் தங்களுடைய பொது உடைமை சார்பை காட்டுவதற்காக லெனின் என்ற பெயரை, ஸ்டாலின் என்ற பெயரை, மார்க்ஸ் என்ற பெயரை, ரஷ்யா என்ற பெயரை, மாஸ்கோ என்ற பெயரை வைத்துக் கொண்டார்கள். அது தமிழ் இல்லை, ஆனால் தாங்கள் வரித்து கொண்ட கொள்கையை, ஏற்றுக்கொண்ட கொள்கையை உயர்த்தி பிடிப்பதற்கான ஒரு முயற்சி. இல்ல, ஆங்கில பெயர்களை இங்கர்சால் நிறைய பெயர் வைத்துக் கொண்டார்கள், சாக்ரட்டிஸ் என்று வைத்துக் கொண்டார்கள். அது தமிழ் இல்லை, ஆனால் தங்களுடைய சிந்தனையை, தங்களுடைய பகுத்தறிவு வேட்கையே இது காட்டியது. இப்ப கூட சில பேர் பிரபாகரன் என்ற பெயர் இவருக்கு இருக்கிறது, ஆனால் இப்ப குழந்தைகளுக்கு நிறைய பேர் சூட்டிக் கொள்கிறார்கள். பிரபாகரன், திலீபன், நிறைய பேரை வைக்கிறாங்க. அது தமிழ் பெயர் அல்ல, ஆனால் அது ஈழத்தில் நம்முடைய தமிழினத்தில் ஒருவனாவது மானத்தோடு போராடுகிறான், நாம் தான் மானங்கிட்டு அடிமையாக இருக்கிறோம், ஒருவனாவது அந்நி ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டு போராடுகிறானே, அவனுடைய கருத்துக்கு ஆதரவாக நிற்போம், எங்களுக்கும் அப்படிப்பட்ட விடுதலை வேட்கை இருக்கிறது என்று காட்டுவதற்காக அந்த பெயரை நிறைவேற வைத்துக் கொள்கிறார். இப்ப தமிழ் பெயர் இல்லை என்றாலும் தாங்கள் வரித்துக் கொன்ற அல்லது உயர்த்தி பிடிக்க நினைக்கிற கொள்கைகளை சொல்லுவதற்கு சில பேரை வைத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட வகையில் தான் பெயர் சூட்டு. இல்லைன்னா நம்ம வந்து பண்பாடு என்பது மற்றவனை பார்த்து பார்த்து நம்ம புதுசா நம்மால் கத்துக்கிறதெல்லாம், கலாச்சாரம் பண்பாடு என்றது ஒன்றை கொண்டு வந்து திணிக்கிற போது மனிதர்மெல்லாம் நமக்கு சொந்தமே இல்லை, நமக்கு என்னன்னே தெரியாது. அவன் ஏதோ சொன்னா அரசன் ஏற்று நம்மளாம் ஏத்துக்கிட்டோம். இன்னும் ஒரு கென்யா நாட்டில் விடுதலை போர் நடந்தது. அந்த விடுதலை போரை நடத்தியவர், தலைமை தாங்கி நடத்தியவர் டாக்டர் கென்யாட்டா என்பவர். அவர் தான் ஒரு கதையை சொன்னார். ஆங்கிலேயர்கள் எங்க நாட்டுக்கு வந்தாங்க. அவர்கள் வந்தபோது நாடு எங்கள் கையில் இருந்தது. அங்கிருந்து ஆங்கிலேயர்கள்லாம் பாதிரிகள் முதல்ல வந்தாங்க, கையில் பைபிளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் வந்தபோது நாடு எங்கள் கையில் இருந்தது, பைபிள் அவர்கள் கையில் இருந்தது. வந்து கண்ணை மூடிக்கொண்டு ஜபம் செய்ய சொன்னார்கள். ஜபம் செய்தோம், கண்ணை திறந்து பார்த்தோம், பைபிள் எங்கள் கையில் இருந்தது, நாடு அவர்கள் கையில் இருந்ததுன்னு. ஒரு கலாச்சாரத்தை, புதிய பண்பாட்டை, புதிய மதத்தை கொண்டு வருகிற போது கூடவே ஆளுகையும் அடக்குமுறையும் ஆதிக்கமும் நாடு கைப்பற்றுதலும் வந்துவிடுகிறதுக்கு மனதர்மமும் ஒரு எடுத்துக்காட்டு, அவர் சொன்ன எடுத்துக்காட்டு அவர் நாட்டுக்கு. நம்ம அதனுடைய தொடர்ச்சி தான், அதிலிருந்து விடுபட வேண்டும். வாழ்வியனுடைய எல்லா தளங்களிலும் இந்த அடிமை பிடியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்ற முயற்சி தான் பெரியார் ஒவ்வொரு துறையாக மேற்கொண்டார். வாழ்வியல் சடங்குகளில் பார்ப்பனை அழைக்காதீர்கள், பெயர் சூட்டில் நம்முடைய தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொன்றிலும் அவர்களிடந்து கல்வி முறையா, அவன் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தூக்கி பிடித்த போது பெரியார் திருக்குறளை படியுங்கள் என்று சொன்னார். திருக்குறள் மாநாடு பெரியார் தான் நடத்தினர். மற்ற புலவ நிறைய பேர் படித்தான், படிச்சுட்டு அவன் அலமாரியில் வச்சுக்கிட்டான், மக்களிடம் எடுத்து செல்லவில்லை. பெரியார் எடுத்து சென்றார். அவனுக்கு நமக்கு எதிரானதப்பா, அவனும் பழக்கமே வேற, நம்மளுதே வேற. அவன் வந்து நாலு ஜாதியா ஆண்டவன் படைச்சான் அவன் சொல்றான். பிரம்மா படைக்கிற போதே நான்காக படிநிலையாகத்தான் படைத்தான். மற்ற மதமெல்லாம் இருக்குது, நம்மெல்லாம் இந்து முன்னணிக்காரன் கேள்வி கேட்பான், ஏப்பா எங்களை மட்டும் இந்துக்களை மட்டும் திட்டுற, மட்டும்லாம் திட்டலையன்னு. நீ திட்டுறதான் நீ திட்டிக்க, நாங்க ஏன் உன் பேச்ச, நாங்க
எங்க வேலையை நாங்க பண்றோம், உன் வேலையை நீ பண்ணு, நம்மள கேட்பான். ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எந்த மதமும் மற்ற மதங்கள் எதுவும் எங்கள் மக்களை இழிவுபடுத்தவில்லை, தாழ்த்தவில்லை. அது எல்லோரையும் தன்னுடைய மதத்துக்காரன் என்று மட்டுமே பார்த்தது. ஆனா நடைமுறையில் எப்படி இருந்தாலும் கோட்பாட்டளவிலாவது ஆண்டவன் முன் அனைவரும் சமம்னு மற்ற மதங்கள்லாம் சொல்லிச்சு. நம்ம ஊர்லேயே கிறிஸ்தவ மதம் இருக்குது, சர்ச்சில் சில இடங்கள்லாம் நடுவில் செவரு கட்டி இந்தவங்க நீ உட்கார் இந்தவங்க நீ உட்கார்னு சொல்றது இருக்குது. அது நம்ம ஊருக்கு வந்து பெற்ற அந்த வியாதி, அது மதத்தில் இல்லை. இது அதை நடைமுறைப்படுத்த நம்ம ஊருக்கு வந்தவன் இதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டான். ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் பிரம்மா படைக்கிற போதே பிரித்து பிரித்து படைத்தார். நெற்றியிலிருந்து பிராமணனை படைத்தார், தோளிலிருந்து சத்திரியனை படைத்தார், தொடையிலிருந்து வைசியனை படைத்தார், காலிலிருந்து சூத்திரனை படைத்தார். நம்மெல்லாம் காலில் பிறந்த ஜாதின்ட்டான். ஆண்டவன் படைக்கிற போதே ஆண்டவன் முன் அனைவரும் சமம் என்பது மற்ற மதங்கள், ஆண்டவர் முன் அனைவரும் சமம் இல்லை என்பதை தத்துவமாக கொண்டதுதான் இந்து மதம். ஒரு பண்பாடு தமிழ் வரப்போ நம்ம நிறையவற்றை புதுசு பார்த்து பார்த்து, எது புதுசாக இருந்தாலும் நம்மளால் பிடிச்சிக்குவோம், பேராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம பெண்கள்லாம் நகை போடுவது குறைந்து போய் இப்போ குஜராத்தி பெண்களை பார்த்து காது புறா குத்திக்கிறாங்க. முதல்ல அப்படியெல்லாம் இருந்ததில்லை, ஒரு குத்து குத்திருந்தாங்க. அதை கூட கிராமத்து பெண்கள் போடுவது கிண்டல் பண்ணா குங்குமம்லாம் நெத்தியிலிருந்து இப்போ இதுக்கு ஏறிடுச்சு, வகுடுக்கு ஏறி போச்சு. இப்போ பூர்வ மத்தியிலிருந்து வகுடுக்கு, அதெல்லாம் குஜராத்தி பெண்களை பார்த்து இப்போ புடவை இப்படிக்கு தான் கட்டுறது. இப்போல்லாம் திருமணங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணுங்களாம் இப்படி கட்டாமல் இப்படி திருப்பி கட்டிக்கிட்டு இருக்கோம். நான் வடநாட்டானை பார்த்து பார்த்து இப்படி பலவற்றில் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். என்னன்னா அவன் ஏதோ நம்மளோட உயர்ந்தவன் நாமே கருதி கொண்டிருக்கிறோம். அவன் நம்மை ஆழ்வோனாக நினைத்துக் கொண்டு நாம் அடிமைகளாக கருதி கொண்டு ராஜாவை பார்த்து மக்கள் நடப்பதை போல வடநாட்டானை பார்த்து நம்ம பலவற்றை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் உள்ள மாற்றமாகத்தான் இந்த பெயர் சூட்டுதலில் கூட ஏதேனும் ஒரு கொள்கையை முன்னிறுத்தி ஒரு அடையாளத்தை முன்வைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில்தான் நம்முடைய தோழர் இப்படிப்பட்ட ஒரு பெயர் சுட்டு விழாவை கூட்டி உங்கள்லாம் வந்து எங்களையும் வந்து நாலு செய்தியை பேசுங்கன்னு சொல்லி பேச வைத்திருக்கிறார். நாங்களும் பெயர் சூட்டுகிற போது அவருக்கு ஒரு ஆசை, நாங்கள் ஏதோ பெயரை சூட்டணும் கருதி கொண்டிருந்தோம். அவர் ஆனால் சில நிபந்தனைகளை வைத்தார், இப்படியெல்லாம் பண்ணோம் இப்படிதான் சில நிபந்தனைகளை வைத்து எங்களுக்கு பேர் வைக்க சொன்னார். என்ன பேர்னா, வேற ஒன்றும் அவர் அதிக நிபந்தனை வைக்கல, தமிழீழ விடுதலை போராட்டத்தில் போராடி கொண்டிருக்கிற அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஏதாவது ஒரு போராளியினுடைய பெயர் எங்கள் பையனுக்கு வைக்கணும்னு அவர் விரும்பினார். அவர் அவருக்கு அதுதான் விருப்பம், அதுக்கு மேலே விருப்பம் இல்லை எங்களுக்கு, எந்த நிபந்தனையும் அதுக்கு மேலே வைக்காது. ஒன்றை வச்சார், சரி உடனே நம்ம அதிகமாக நினைப்பது உடனே வச்சா. சில பேர் சிலவற்றை ஆயுதம் கத்தியில் இருக்கும், கத்தி கையில் வச்சுட்டு தான் இருப்பான், எதுக்குன்னா கடைசி தற்கொலை பண்ணிக்கத்தான் வச்சுக்குவோம், அதுக்கு மேலே சண்டை போடுறது கத்தி வச்சிருக்க மாட்டான். நம்ம நாட்டில் உண்ணாவிரதம் இருந்தது, உண்ணாவிரதம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் 10 தடவைக்கு மேலே இருந்திருக்கார். பாப்பான் சுட்டு தான் செத்தார், உண்ணாவிரதத்தில் சாகவே இல்லை. சாகும் வரை உண்ணாவிரதம் அறிவிச்சார், அவர் உண்ணாவிரதத்தில் சாகலை. மாஸ்டர் தாராசிங்னு ஒருத்தர், தனி சீக்கியர்களுக்கு தனி நாடு வேணும், காலிஸ்தான் 48 நாள் உண்ணாவிரதம் கைவிட்டார். அவரை கடைசி செருப்பு தொடைக்கு போடான்றான், கோயிலில் குருத்வாராவில் போய் செருப்பு தொடை என்று போட்டார்கள். நம்ம சங்கரலிங்கம் என்பவர் விருதுநகர் சங்கரலிங்கம் சென்னை ராஜ்யம்னு பேர் வச்சான், தமிழ்நாடுன்னு பேர் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்தார். அது 40-45 ஆண்டுகள் இருந்து ஆந்திர மாநிலத்தை தனியாக பிரியுங்கள் என்று பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருந்தார். அவரும் 45 நாள் 48 நாள் இருந்து இறந்தார். ஆனால் அதே உண்ணாவிரதம் என்ற ஆயுதத்தை ஒரு வீரன் கையில் எடுத்தால் எப்படி இருக்கும் என்பதை திலீபன் காட்டினான். 12 நாள் உண்ணாவிரதம்னா எதுவும் உள்ளே போகக்கூடாது, எச்சில் கூட உள்ளே போகாது என்று 12 நாள் இறந்தான். அப்படி ஒரு கோழை ஆயுதமாக நாம் கருதுகிற அந்த போராட்டத்தை கூட வல்லவன் கையில் எடுத்தால் எப்படிப்பட்ட பலமான ஆயுதம் என்பதை திலீபன் மெய்ப்பித்தான். அதை வைக்கலாம்னு நினைச்சா நம்ம தோழர் மதன் அதுக்கு முந்தி வச்சுட்டாரு பையனுக்குன்ட்டாங்க, வச்சுரா ஏடா அப்படின்றது. அடுத்த ஒரு பெயரை வைக்கலாம் என்றால் இன்றைய நாள் நினைவுக்கு வந்தது. இன்னைக்கு 10ஆம் தேதி, இந்த 10/10/2007 என்பது 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாளில்தான் இந்திய அமைதிப்படை ஈழ காப்பாற்ற போகிறோம், ஈழத்தமிழர்களை காப்பாற்ற போன அமைதிப்படை அமைதியை குலைத்து ஈழ மக்களை தாக்க தொடங்கிய நாள் இன்றுதான். அக்டோபர் 10ஆம் நாளில்தான் குண்டு வீசி தாக்குதலை தொடங்கிய நாள். இந்த நாளில் கூட
உலக நாடுகள்லாம் போர் நடந்திருக்கு, எல்லா நாட்டிலும் தான் சில விதிவிலக்குகளை வைப்பார்கள். மருத்துவமனை மீது குண்டு போடக்கூடாது, செய்தி நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, சில விதிவிலக்குகள்லாம் வைப்பார்கள். மத நிறுவனங்கள் மீது, கோவில் மீது குண்டு போடக்கூடாது, பல விதிவிலக்குகள்லாம் உண்டு. அப்போ புலிகள் தங்களுக்கு எதிரிகளாக காட்டி முன்வைத்து போராடுகிற சிங்களர்கள் அவர்களுக்கு எதிர்த்து ரொம்ப நாள் போராடுறாங்க. ஒரு நாள் கூட அவன் ஒரு மருத்துவமனை மீது குண்டு போடவில்லை இந்தியா போற வரைக்கும். அதுக்கு பின்னால் அவனும் போட்டான், அவனை பார்த்து கத்துக்கிட்டான், நம்மளை பார்த்து. ஒரு பத்திரிகையில் அவன் தாக்கப்பட்டதில்லை. ஆனால் 1987 அக்டோபர் 10 நாளில்தான் ஈழநாதம், உதயம் போன்ற